ஜனங்க யாரும் அவனை பார்த்தது இல்லைனாலும் அவனோட பேரு எல்லாருக்குமே தெரியும். பா 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 ஹாய் காய்ஸ், ஆயிடாச்செல்லாம் வெல்கம் பேக் டே மார்க் ஒன் ஃபர் தேம். ஓகே தங்க, இந்த வீடியோ என்னடா பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃபஸ்ட்டு டிஓஎஸ் ஸ்குவாடு ஒரிஜினல் கேம் பிளேயர் சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஒன் வர்சஸ் ஃபோர் ஆளுக்கெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ ஒரு திறமைன்றது கிடையாது. நம்மளால் முடிஞ்சது தான் நம்ம எப்பவுமே செய்ய முடியும். நம்மளால் முடியாத ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளால் முடிஞ்சது ஒரு டிஓஎஸ் ஸ்குவாடு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோக்கு எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணிடாதாங்க, ஓகேவா? என்னால் முடிஞ்ச சின்ன கேம் பிளே, உங்களை மாரி நானும் ஒரு பிளேயர் தான், என்னால் முடிஞ்ச என் திறமைக்கேற்ற ஒரு கேம் பிளே. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 600 வீடியோ ரீச் ஆக போகிறோம் நடத்தாங்க, ஓகேவா? எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கே தெரியும். ஒரு தமிழ் கம்யூனிட்டியில் ஒரு நல்லா பண்ணிக்கிட்டு வர ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு வந்துட்டு தான் இருக்கோம், ஓகேவா? உங்களுக்கே தெரியும் நம்மளை பற்றி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இன்னமும் சப்போர்ட் கிடைக்கலனாலும் எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சப்போர்ட்டு என்னோடய ஃபேமிலி, எம்ஆர்கே ஃபேமிலி தான். நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது. இந்தமாரி உங்களுக்கு கேம் பிளே பிடிச்சிருந்தா, இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் லைட்டாக அங்கங்கே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கடாத்தவங்க. பிடிக்கலனா நீங்கள் பார்க்க தேவையில்ல, எனக்கு சப்போர்ட் கொடுத்தாட. உங்களுக்கு பிடிச்சி விருப்பமாக இருந்தால் மட்டும் போதும். சரி, வாங்க வீடியோ குழப்பலாம். ஓகே, பார்த்துனேங்கிறப்போ ஒரு கில் அடிச்சிடும், ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் 3 ஸ்டாரில் இருக்கேன், அதனால் கொஞ்சம் மிடில் பிளேயராக தான் வருவாங்க. போடு ஓபி. ஏன்னா ஃபுல்லாக வந்து நம்ம ரேங்க் மேட்ச் ஆடி ஆடி ரொம்பவே ப்ராக்டிஸ் இதுவாக இப்போலாம் கஷ்டம் போனால் 0-7 கூட தோத்துடலாம். அதெல்லாம் வந்து அதை நினச்சோண்ணே, நமக்கு ரஷ் கேம் பிளே இருக்குது, அந்த திறமை இருந்தால் போதும், ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு ஒரு 2 கில் அடிச்சிடும். பார்த்தீங்கன்னா ஒத்தனா இல்லை, எல்லா ஸ்குவாட் ஸ்குவாடாக சுற்றுறானுங்க. தனித்தனியாக அந்த வச்சு எதாவது ட்ரை பண்ணலாம். ஓகே, நம்ம டீம்மேட் வேறு ஒரு ஆள் வந்து டவுனில் இருக்காங்க, சே அவங்கள ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்த உடனே அவனுங்க பின்னாடியே வரானுங்க, அண்ணா நானும் வரேன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு தரம் அந்த அக்கா எப்படி உக்காந்துட்டு வருது பார்த்தீங்களா? போடு மண்டை சாட்டு. எப்பயுமே வந்து டிஓஎஸ்எஸ் ஸ்குவாடாக இருந்தாலும் சரி, சோலோஎஸ்எஸ் ஸ்குவாடாக இருந்தாலும் சரி, ஓகேவா, என்ன பண்ண பொறுமையாக ஆடுங்க, யோசிங்க, டக்கு டக்குன்னு ஸ்ட்ராட்டஜிக்காக யோசிங்க. நீங்கள் யோசிக்கிறதுல தான் உங்களோட திறமையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அவசரப்படக்கூடாது, ஒரே விஷயம் அவசரப்படக்கூடாது. 2 டவுன் ஆயிடுச்சேன்னு நீங்கள் ஆசைப்படுங்க, 3 டவுன் ஆயிடுச்சு ஆசைப்பட்டுருவீங்க, ஒருத்தனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து எது வேலைக்காகாது. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக நடத்துங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்குவாட் இல்லை, டீம்மேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்களாம் உங்களுக்கு திறமை இருக்குதுன்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சோலோ வெர்சஸ் ஸ்குவாடு, டிஓஎஸ்எஸ் ஸ்குவாடு, 3 வெர்சஸ் ஸ்குவாடு அதெல்லாம் ஆடி ப்ராக்டிஸ் எடுத்தாங்க. உங்கள் ப்ராக்டிஸ் தான் ஓகேவா? இப்போ ஒரு டவுனு ஓப்பி இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் செத்துருவோம் தான் பார்த்தேன் சத்தியமாக. ஆனால் என்னால் முடியும்னு நினச்சி பொறுமையாக அந்த இடத்துல இங்கே நிறைய யோசிப்பேன். ஆனால் இந்த வீடியோ லாஸ்ட்டில் சத்தியமாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிக்க கூட டைம் இல்லாமல் நடக்கும். ஓகேவா, இங்கே பாருங்கள், சும்மா வெறித்தனமான ஒரு ஓப்பி தொடர்ந்து நான் வேறு M4A1 தேர் லெவல் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுக்குது. அதேமாரி மோகோ கேரக்டர் இருக்கல, அந்த மோகோ கேரக்டரை சத்தியமாக யூஸ் பண்ணுங்கள். ஓபி பொலித்தேவா வந்து சத்தியமாக டேமேஜ் தரும், அவ்வளோ ஒரு பங்கமாக இருக்குது. நான் பாருங்கள் புலாமா கூட எனக்கு தேவையில்லை, எனக்கு லூட்டை விட எனக்கு அவனுங்கிட்டேருந்து லூட் ஏற்றுக்கலாம்னு சொல்லிட்டு புலாமா தூக்கிட்டு மோக்க வச்சுட்டு வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லா இங்கே எவ்வளோ பெரிய ஒரு மேட்டர் வந்துக்குது, அக்கா ஜிப்லைனில் வந்து நிற்குது. அதுக்கு அக்காவுக்கு அப்படியே பாருங்கள் எவ்வளோ ஒரு இசட்டில் வச்சு கடாஸ் 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 வச்சு ரொம்பவே ஒரு ஃபன்னியான கேம் பிளே தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, இங்கே பாரு எப்படி விளாட்றா அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு என் திறமைக்கு ஏற்ற ஏதோ ஒரு கேம் பிளே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி ஓபி போடுங்கடா தாங்க, ஓகே? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் நிறைய யூடியூபரோட லைஃப்ல சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் லைக் பண்ணுறது வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க, ஒரு கமெண்ட் பண்ணுறது சாதாரணமாக நினைக்காதீங்க. நீங்கள் லைக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவன் வீடியோ போட்டிருக்கான், ஒரு லைக்கு போடுங்க, ஓகேவா? என் வீடியோன்றது இல்லடா தாங்க, ஓகேவா? உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனுக்கு நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னா உங்கள் ஒரு லைக்கால் நீங்கள் ஒரு ஆள் அதுமாதிரி நினச்சிங்கன்னா அதே பேர் 100 பேர் நினச்சிங்கன்னா 100 லைக் அவனுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பி, அடுத்த வீடியோ போடுறதுக்கு அவனுக்கு ஒரு சந்தோஷம். நீங்கள் பண்ணுற கமெண்ட் அவன் நல்லாவே பண்ணியிருக்கத்தால், ஓகேவா? உன் ஃப்ரெண்டு, உன் தம்பி, உங்கள் அக்கா நல்லா பண்ணனாலும் நின்னா சொல்லுவீங்க, அக்கா நல்லா பண்ணக்கா பரவாயில்லக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. அதேமாரி தான் ஒரு ஒரு உங்களை மாரி நடத்துகிற ஒரு யூடியூபரும் ஒரு ஒரு ஃப்ரெண்டு நண்பா, ஓகே, நண்பி தான், ஓகேவா? உங்களால் பிடிச்சிருந்தா அவங்களுக்கு அதுமாரி ஒரு கமெண்டு ஒரு லைக்கால் உங்கள் லவ் வந்து தெரியுவீங்க, ஓகேவா? ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அக்காவுக்கு எவ்வளோ அடி அடிப்பாங்க பாருங்கள். எங்கள் அக்கா வந்து வாமா மின்னல்னு சொல்கிற மாரி, வடிவல் சொல்கிற மாரி எப்படி போகும் பாருங்க. இப்போ இங்கே அடிக்கிறேன்னா எங்கள் அந்த அக்காவே ஆளை காணாங்க, அங்கே அதுக்குள்ளே மேலே போகுது. என்னானே தெரியல அந்த அக்காவுக்கு நெட்ஒர்க் நோனா இல்லை
நமக்கு கேம் பக்கா ஒன்றுமே புரியல பேசிக்கினே இருக்கிறப்ப 11 கிளை அடிச்சிருவேன் சலம் ஓபி போல்து இங்கே பாருங்க மொத்தம் கண்ணையில மாறான் இந்த ஸ்குவாட் தான் கடைசியில் எனக்கு ரொம்பவே தலைவலி கொடுத்துறானுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு ஸ்குவாட் நல்லா ஒரு 2-3 ஸ்குவாடு பிளேயர் ஸ்குவாட் இருந்துச்சு நாங்கள் நடுவில் ஒரு 2 ஸ்குவாடை முடிச்சிட்டோம் இதுவும் ஒரு பிளேயர் ஸ்குவாட் தான் ரொம்பவே லாஸ்ட் நேரத்தில் என்கிட்ட இருக்கிற என் லூட்டு மொத்தத்தையும் செலவழிச்சு எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஒன்றுமே முடியல அந்த நிலைமைக்கு வந்துட்டேன் ஓகேவா சூப்பராக இருக்க பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஒரு 15 கிலோ அடித்து நம்மளும் நம்ம திறமைக்கேற்ற ஒரு அன்குஷ் மாரி ஆகலான்னு ஆசைப்படலால நம்ம எம்ஆர்கே ரூமியாவாக இருக்க ஆசைப்பட்டு நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆள் கூட இருந்தால் சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்பவே சந்தோஷம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு டிஓஎஸ்எஸ் பாடுறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பாருங்கள் சுற்றி முத்து எல்லா சைடும் என்னை வலை கட்டி அடிக்கிறாங்க இங்கே ஒரு கூண்டு மாரி கட்டிட்டு என்னை நான் எடி பே அடி இங்கே பாருங்கள் நான் இங்கே இருக்கிறது கூட தெரியாமல் அண்ணன் அங்கே நிற்கிறாரு ஒரு மண்டேலே ஒரு ஷாட்டு ஓகே எனக்கே எம்ஆர்கே அரி நீயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கேள்வி நீங்கள் நினைப்பீங்க சில பேர் இன்னொருத்தவங்களே கவனம் ஒரே உள்ளே ஃபுல்லாக பாட்டாக இருக்குது அதனால தான் நீ அடிச்சு அப்படின்னு சொன்னேன் நான் இதுக்கு எதுவும் பண்ண முடியாதவங்க ஓகேவா ஏன்னா வந்து நான் பாட்டுங்களை அடித்து 3 ஸ்டாருக்கு போல் நிறைய பிளேயர்லாம் வந்தாங்க எல்லோரையும் சமாளித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் 3-4 ஸ்டார் வரைக்கும் அடித்து அந்த 4 ஸ்டார் அடித்ததுனால தான் எனக்கு இந்தமாரி பிளேயர் வராங்க அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது நான் அந்த 4 ஸ்டாருக்கு பாட்டுங்க வரதுக்கு காரணமே நான் எவ்வளோ பெரிய பிளேயர் எவ்வளோ பெரிய நிறைய புஷ் பண்ணுற பிளேயர்ஸ்லாம் தாண்டி தான் வந்ததுனால தான் எனக்கு இந்தமாரி பாட்டுங்க வந்துருக்கிறதாங்க ஓகேவா அது நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் தான் என் செலவுடைய எம்ஆர்கே ஃபேமிலி நினைக்க மாட்டீங்க ஓகே இங்கே பாருங்கள் 16 கிலோ ஓபி போல்ட்டு இங்கே பாருங்கள் என்னை சுற்றி என்கிட்ட ஒன்றும் என்னால் ஒன்றுமே பண்ண முடியும் இப்போ ஒரு சுச்சுவேஷன் வரும் பாருங்கள் ரொம்பவே மனசே வருது போடா வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாரி ஆகிட்டேன் ஏன்னா வந்து என்கிட்ட மெடிக்கிட்டு ஒன்று தான் இருக்குது அதுவும் இப்போ போட்டுருவேன் இன்னும் இந்த இப்போ என் டீம்மேட் இப்போ நான் டவுன் ஆகிடுவேன் பட் இருந்தாலும் என் டீம்மேட்டை எப்படி சமாளிப்பேன் மட்டும் பாருங்கள் எப்படியோ முடிச்சிருவான் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சிரா ஸ்குவாடு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு போயிட்டேன் இப்போ சல்லுன்னு வருவோம் பாருங்க சல்லுன்னு வந்து டக்கு 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 நீங்கள் எல்லாரையும் டொமு டொமுன்னு அடிச்சுட்டு எனக்கு ரிவியூ பண்ணுவான் லாஸ்ட்டால் நான் போய் அடி ஃபினிஷ் அவுட் பண்ணுவேன் ஓகே மொத்தம் 16 கிலோ வச்சுருவேன் அவன்கிட்ட எவ்வளோ குளோவில்ருந்து தெரியல அங்கே பாருங்கள் கிரிட்டுன்னு சுத்துறான் நிற்க மாட்டான் கிட்டுக்கிட்டுன்னு எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு டீம்மேட் பிளேயர் கிடச்சிக்கணும் தாங்க ஓகேவா எனக்கு இன்னும் 2 பேர் வேணும் நல்லா விளாட்ற பிளேயரு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா வாங்க ஓகேவா பிடிச்சிருந்தாங்க பாருங்கள் டபுள் ஷாட்ங்களை 2 அடி அதுவும் இல்லாமல் M4A1 2 அடி நான் இதுக்கப்புறம் எப்படி தான் நடிக்கிது இந்த உயிரை வச்சுக்கின்னு லோல் பட்டுக்கின்னு இருக்கேன் சாமி ஓகே இப்போதைக்கு 17 கிலோ அடிச்சிட்டேன் எங்கேருந்து தான் வந்தானே தெரியல அப்பயும் ரிவியாகி போவேன் திரும்ப A++ அடிப்பான் ஓகேவா எனக்கு வந்து இதான் இதுக்கப்புறம் நான் கில்லு அடிக்க மாட்டேன் டெத் ஆகிடுவேன் நான் ஒத்துக்கிறேன் எனக்கு பொறுத்து என் திறமைக்கு 17 கிலோ அடிச்சிருக்கேன் ஓகேவா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா பண்ணிங்க ப்ரோ அப்படின்னு காணுங்க பிடிக்கலனாலும் நீங்கள் ப்ரோ கொஞ்சம் கேம் பிளே இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின் கூட சொல்லுங்கள் தாங்க ஓகேவா எனக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படி தான் நீங்கள் சொல்கிறது தான் ஓகே நீங்கள் நினச்சினால தான் இது வரைக்கும் 600 வீடியோ கிராஸ் ஆக போகிறோம் நம்ம ஒரு தமிழ் கம்யூனிட்டியில் வெறும் ஷார்ட்ஸ் அதுமாரிலாம் போடாமல் ஒரு வீடியோ லைவாக போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா அது வந்து என்னோடய தேங்க்யூ ஃபார் லவ்வபிள் என்னோடய எம்ஆர்கே ஃபேமிலிக்கு தான் நான் சொல்லுவேன் ஓகேவா வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லா செலவிட்டியும் லவ்வீடாக தாங்க ஓகேவா ஓகே அதேமாதிரி நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கேளுங்க திரும்ப எனக்கு எல்லாம் பிடிச்ச ஏதாவது ஒரு 10 கிலோ 15 கிலோ அடித்து ஏதாவது ஒரு நியூவாக வந்து ஏதாவது வீடியோ போட ட்ரை பண்ணலாம் ஓகேவா பை பை லவ் யூடா தங்கம்